மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முரசரங்கம் நிகழ்ச்சி உங்களை வரவேற்பது. நான் உங்கள் கோபிநாதன். இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் விவாதிக்க இருப்பது சீன அதிபர் ஜி ஜின்பிங், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நாளை மாமல்லபுரத்தில் சந்தித்து வர்த்தகம், பொருளாதாரம், தொழில் குறித்து முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இருக்கிறார்கள். இரு நாட்டு உறவுகள் மேலும் வலுப்படுத்துவது விதமாக இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த சந்திப்பானது இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குமா அல்லது இரு நாடுகளுக்கிடையே சமரசத்தை ஏற்படுத்துமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நமது சிறப்பு விருந்தினர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீன அதிபர் வருகையால் தற்போது சுத்தமாகிவிட்டது சென்னை மாநகரம். உலக தலைவர்கள் நாள்தோறும் வந்தால்தான் தமிழகம் தூய்மையாகுமா என நீதிபதிகள் கேள்வி. சீன அதிபரை வரவேற்க விழா கோலம் பூண்டது சென்னை மாமல்லபுரம். சாலைகள் இருமருங்கும் பிரம்மாண்ட வரவேற்பு பதாகைகள், வாழைத் தோரணங்கள் அமைப்பு. மாமல்லபுரம் செல்லும் சீன அதிபரின் வாகனங்களின் பிரம்மாண்ட ஒத்திகை. சென்னை முதல் மாமல்லபுரம் வரை சைரன் ஓசையோடு சென்ற வாகன அணிவகுப்பு. நேர்களே, இந்திய வெளியுறவு கொள்கை வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறதா அல்லது சமரச நடவடிக்கையில் இந்திய அரசு ஈடுபடுவதற்கான முன்னோட்டமாக அதிபர்கள் மற்றும் பிரதமர்களை சந்திக்க இருக்கிறார்களா? குறிப்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நாளை மாமல்லபுரத்தில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. வர்த்தகம் தொடர்பான முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள். அது குறித்து பல கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நமது சிறப்பு விருந்தினர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். சிபிஐ அருணன் அவர்கள் நம்மோடு இணையிருக்கிறார். அதே போல பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களும் நம்மோடு இணையிருக்கிறார். பாஜகவை சேர்ந்த கனிமொழி அவர்களை நிகழ்ச்சி வரவேற்கும். வணக்கம் மேம். அதே போல மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே போல காங்கிரஸ் சேர்ந்த அமெரிக்க நாராயணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மணி சார், நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா சீன அதிபர் ஜின்பிங், அதே போல மோடி அவர்களும் சந்திக்க இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில எல்லை பிரச்சனை உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கடந்த மே மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்கள், ஏப்ரல் மே மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் மோடி வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக அவர் பிரதமராக வந்த பிறகு, ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிறகு, சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் அவர் சந்திக்கக்கூடிய மூன்றாவது சந்திப்பு நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த சந்திப்பு. கடந்த ஆண்டு 2018 அவர் இதே மாதிரி சீனாவில் உவான் என்ற இடத்துல வந்து ஒரு மீட்டிங் போயிருக்கு. கடந்த ஆண்டு நடந்தது, இந்த ஆண்டு நாளை நடக்க இருப்பது ரெண்டுமே இன்ஃபார்மல் சம்மிட், அதிகாரப்பூர்வமற்ற உச்சி மாநாடு. சாதாரணமாக இன்ஃபார்மல் சம்மிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பிரகடனங்களோ பெரிய அளவு ஒப்பந்தங்களோ கையெழுத்து ஆகாது. கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் வாங்க, அதாவது இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பல தவறான புரிதல்களை நீக்கப்பட்டு, ஒன்றொன்றாக நீக்கப்பட்டு, ஒப்பந்தங்களை நோக்கிய, பிரகடனங்களை நோக்கிய பயணமாகத்தான் இன்ஃபார்மல் சம்மிட்ஸ் சொல்லக்கூடியது இருக்கும். நாளைக்கு நடக்க இருப்பது ரெண்டாவது இன்ஃபார்மல் சம்மிட். மாதிரி நாட் சம்பிரதாயம். நம்ம வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு இப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல வந்து பல விஷயங்கள் உடன்பாடு இருக்கு, சில விஷயங்கள்ல தான் தேக்க நிலைன்னா வந்து அது வந்து டைரக்டாவே சம்மிட்டுக்கு போயிடுவாங்க. பட் சில நாடுகளுடன் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதே நேரத்துல ஒன்னொன்னா நம்ம கலைஞ்சுக்கிட்டே வரோம், முன்னேற்றத்தை நோக்கி போறோம் போது இன்ஃபார்மல் சம்மிட்ஸ் நடந்து முடிஞ்ச பிறகுதான் வந்து ஃபார்மல் சம்மிட்ஸ்க்கு போவாங்க. ஆகவே இது வந்து நாளைக்கு நடப்பது இன்ஃபார்மல் சம்மிட், அதை நம்ம முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இதில் வந்து பெரிய அளவில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. இந்த மாநாடு நாளை நடக்கிறது என்பதையே இந்திய அரசின் வெளியுறவுத்துறையும் சீன அரசும் நேற்று தான் உறுதிப்படுத்தின. அதற்கு முன்பு வந்ததெல்லாம் நாம் பத்திரிகையாளர்களாகிய நமக்கு நாம் கவனிக்க வேண்டியது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமற்ற விதத்தில் அரசாங்கத்தாலும் காவல்துறையாலும் வந்து இங்கே நடக்க போது இவ்வளோ போலீஸை போடுறாங்க, இவ்வளோ கட் அவுட்டு, இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க, அவங்க நிற்கிறாங்கன்றா நம்மளாக போட்டுக்கிட்டது. அதிகாரப்பூர்வமாக அரசு வந்து ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிறாங்கிறதே நேற்று தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே இன்ஃபார்மல் சம்மிட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்,
பெரிய அளவில் ஃபார்மல் அக்ரிமெண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் அதை நோக்கிய பயணமாக அது இருக்கும். இந்தியாவும் சீனாவும் வந்து உலகின் மிக முக்கியமான நாடுகள். இரண்டு நாடுகளின் மக்கள் தொகை உலகில் மனித இனத்தின் மூன்றில் ஒரு பங்கு, 270 கோடி பேர் இரண்டு நாடுகளின் மக்கள் தொகையை கூட்டினீங்கன்னா. இரண்டு நாடுகளிலும் பெரிய சந்தை இருக்கிறது. மிடில் கிளாஸ் இரண்டு நாடுகளிலும் பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. பல இடங்களில் நமக்கு அவர்களுடன் ஒத்திசைவு இன்று வந்திருக்கிறது. மோடி அவர்கள் வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்ததிலிருந்தே சீனாவின் மீது அவருக்கு ஒரு தனி பாசம், தனி காதல் என்று கூட சொல்லலாம் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல இது பாத்தீங்கன்னா சீனா வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்து சைனா சபையில. எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எதிர்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாடும் வந்து ஒரு நட்பு நாடுன்னு சொல்லிக்கிட்டு அப்படி இருக்க அந்த போர்வையில அதைத்தான் போர்வைன்றது கூட நாம் சொல்ல முடியாது. அது வந்து நாம் தவிர்க்க வேண்டிய வார்த்தை நான் நினைக்கிறேன். சீனா வந்து ஒரு பெரிய நாடு, இந்தியாவின் அண்டை நாடு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது நமக்கு முக்கியமான பிரச்சனை. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் அதனால இந்தியா சொல்றதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதை ஒத்துவதுன்னு அவசியம் கிடையாது. அவர்களுக்கு என்ற ஒரு கருத்து இருக்கிறது, அவர்களுக்கு என்ற ஒரு பார்வை இருக்கிறது. பாகிஸ்தானோடு சீனாவுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது வந்து காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு. இல்ல, பல நாடுகள் உள்நாட்டு பிரச்சனையில தலையிட மாட்டோம்னு சொன்ன அவங்க சீனா மட்டும் ஏன் அந்த மாதிரி சொல்லாம அவங்களோட வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிற மாதிரி அவங்க ஐநா சபையில பேச. வெளிப்படையாகவே அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு மாதிரி எப்படி நட்பு நாடா இருக்கும், தாராளமாக இருக்கலாம். ஏன் கேட்டீங்கன்னா, ராஜ்ய உறவுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ல ஒரு பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருக்கும், சண்டைன்னா ஒரு பக்கம் மோதல் இருந்துகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும். ஆகவே நாம் அதை எப்படி பார்க்கணும்னா, ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தர் நம்மோட ஒத்து போல அப்படின்றதாலே அவங்களை நம்ம விரோதியா பாவிக்க முடியாது. சரி, சுருக்கமா சொல்றோம்னா, சீனா என்பது ஒரு மிகப்பெரிய நாடு. சீனாவோட இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய நாடுகளும் நட்புறவில் தான் இருக்க விரும்புகிறார்கள். இப்ப நீங்க சொன்ன அந்த காஷ்மீர் பிரச்சனை உட்பட பல விஷயங்களில் வந்து சீனாவை இந்தியா காலப்போக்கில் கன்வின்ஸ் பண்ண முடியும். அந்த விஷயத்துல அவங்க நமக்கு எதிராக இருக்காங்கன்ற காரணத்தாலேயே அதை நாம் ஒரு எதிரி நாடு என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஓகே, திரு அமெரிக்க நாராயணன், நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா சீன அதிபர் ஜி ஜின்பிங் வருகையை வந்து எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்க கூடும், அதே போல மோடி அவர்களுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்குமே சென்று வருகிறார், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதாக இருக்கட்டும், நட்பு ரீதியாக ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அப்படி இருக்கும் பட்சத்துல மோடி அவர்கள் இந்த மாதிரி சந்திப்புகளை மையப்படுத்தி ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த மாதிரி பயணங்கள், இந்த மாதிரி சந்திப்புகள் வழிவகுக்குமா உங்களுடைய பார்வை என்ன? முதலில் சீன அதிபருடையும் தமிழக சென்னை வருகையை வரவேற்கிறேன். எனது பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வருகையை வரவேற்கிறேன், தமிழர்களின் இந்தியர்களின் சார்பாக அண்ட் காங்கிரஸின் சார்பாகவும். ஒன்று. இரண்டாவதாக, சீன இந்த இது வந்து மோர் எவாவது மோடியுடைய இதுவே வந்து மேனேஜிங் ஹெட்லைன்ஸ், இது வந்து ஷோ தான். அவங்க வந்து பல விஷயங்களில் மோடி அரசு ஒரு மோர் ஸ்டைல் தென் சப்ஸ்டன்ஸ்வாங்க. எனக்கு முன் பேசிய பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னது போல, இதில் ஒரு இன்ஃபார்மல் இருக்கிறதால ஸ்டைல் தான் அதிகமாக இருக்கும், சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்காது. நமது பிரதமர் போன முதல் முறையாக அவர் வந்து அந்த நமது காந்தி அவர்களுடைய ஆசிரமத்தில் இருக்கச்சே, சைன துருப்புக்கள், சைனா பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி இந்தியாவிற்குள்ள வந்து ஒரு என்னுடைய இடம், லடாக்ல என்னுடைய இடம் என்று அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டதை நான் நினைவு கூறுகிறேன். அதே போல இன்று இந்தியாவிற்கு வருவதற்கு முன் பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் முக்கியமாக இந்திய கொள்கை, காஷ்மீர் கொள்கைக்கு எதிராகவும் பேசிவிட்டு இங்கு வருவதையும் நான் நினைவு கூறுகிறேன். சைனாவை பொறுத்தவரை நீங்க கேட்டீங்க இக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் இதனால பயன்பெறுமான, இந்தியாவால சைனா அதிகமாக பயன்பெறுகிறது. எனக்கு 2016 வரைக்கும் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சைனாவுடைய இம்போர்ட் வந்து பாதிக்கு பாதியாக, சதவீதம், 1% சைனா வெளிநாடுகளில் வாங்குவதிலே 1% மட்டுமே இந்தியாவிலே வாங்குகிறது. சைனாவுக்கும் இந்தியாவிற்கும் இருக்க ட்ரேட் இம்பேலன்ஸ் மிக அதிகமாக விரிவடைந்திருக்கிறது. இதற்கு இந்தியாவுடைய மக்கள் தொகையும், எனக்கு முன் மணி அவர்கள் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் உடைய இதையும் சைனாவுக்கு மிகவும் முக்கியம். ஆனால்
நமது அரசு நமது பொருளாதார வளர்ச்சியும் நமது வாங்கும் திறனையும் உபயோகித்து சைனாவுடன் நமக்கு தேவையான பொருளாதார விதத்திலே முன்னேற்றம் அடையவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தைரியமாக சைனா இந்த அதாவது இந்த சந்திப்பால இந்த இரு நாட்டு உறவால எந்த விதமான ஒரு நல்லுறவும் சரி பொருளாதார வளர்ச்சி எதுவுமே வரத்துக்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்ல வரீங்களா? கடந்த மூன்று சம்மிட்டையும் பார்த்த பிறகு மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை சைனாவுடன் நமக்கு சாதகமாக இல்லை, திருப்திகரமாக அவர் அமைக்கவில்லை என்பதை நான் எடுத்து சுட்டிக்காட்டுகிறேன். ஒரு சாதாரண குடிமகனாக தமிழனாக இந்த முறையாவது சைனாவிடம் இருந்து அவர்கள் நம்மிடம் பெறுவதை விட அவர்களுடைய டிப்ளமசி விக்டரி ஓவர் இந்தியா, நம்முடன் பேசிக்கொண்டே நம்மை சுற்றி வளைக்கும் திறனுள்ள அது சிலோனாக இருக்கட்டும், ஏன் நமது நட்பு நாடாக 2014 வரை இருந்த நேபாளாக இருக்கட்டும், மால்தீவ்ஸாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சைனா அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. இந்த முறையாவது டிப்ளமசியிலே நாம் சைனாவிடமிருந்து அதிகமாக கொடுப்பதை விட பெற வேண்டும், அதற்கு நமது பிரதமர் மோடி முயல்வார் என்று நான் நம்புகிறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு வணக்கம். சார், பாத்தீங்கன்னா இப்போ வந்து சீன அதிபர் வந்திருக்கிறாரு, அதே போல வர இருக்கிறாரு நாளைக்கு. மோடி அவர்களும் இது மாமல்லபுரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அதாவது குறிப்பாக வெளியுறவு கொள்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு அச்சாரமாகவும் மோடியோருடைய செயல்பாடுக்கு இது ஒரு நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்கக்கூடுமா? இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், உலகின் இருபெரும் நாடுகள், இந்த ரெண்டு நாடுகளுடைய மக்கள் தொகை கூட்டினாலே 250 கோடி, உலக மக்கள் தொகை 700 கோடி. இந்த இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு என்பது உலக சமாதானத்தின் அஸ்திவாரம்னு நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு கனவு, பொதுவாக இடதுசாரிகளுடைய எண்ணம், இந்தியா சீனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளுக்கிடையே நல்லுறவு இருந்தால்தான் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய அந்த ஆதிக்க நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் என்று நாங்கள் அமெரிக்காவுடைய நட்பு பாராட்டுறாங்களே. எல்லா நாடுகளுடனும் நட்பு பாராட்டுவதில் எந்த விதமான விரிவாக ஆதிக்க பிரச்சனை எதுவும் இல்லையா? இல்லை, நான் வர்றேன். முதல்ல நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா எந்த அளவுக்கு எல்லாரையும் ஆட்டி படைக்குது என்பதுக்கு ஒரு உதாரணம், ஈரானிடமிருந்து யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாங்கங்க. இப்படி சீனா போட்டுச்சா, ஏதாவது உத்தரவு போட்டுச்சா? அப்படி உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவுக்கு இந்தியா இப்போ வந்து பணிஞ்சு போயிருக்குது. ஏப்ரல் மே மாசத்திலிருந்து ஈரானிடமிருந்து நம்ம என்ன வாங்குறது இல்லை, சுத்தமா நிப்பாட்டிட்டோம். அவங்களுக்கு தெரியுமா? அதுல இன்னொரு பாயிண்ட், அதுல என்ன தெரியுமா, அவங்க இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து நம்முடைய இந்திய ரூபாயை வாங்கிக்கிட்டு என்ன கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரே நாடு ஈரான். இப்ப இந்தியாவில் உள்ள ஈரானிய தூதருடைய ஒரு பேட்டி என்ன தெரியுமா இருக்கு, என்னங்க நீங்க வந்து நிப்பாட்டிட்டீங்க, எங்கிட்ட என்ன வாங்குறது, அவங்க உத்தரவு போட்டாங்கன்னு. அப்படி எல்லாரும் ஒண்ணு நிப்பாட்டல, சீனா நிப்பாட்டல, ரஷ்யா நிப்பாட்டல, துருக்கி நிப்பாட்டல, ஆனா இந்தியா நீங்க நிப்பாட்டிட்டீங்க, இதனால எங்களுக்கு நட்டம் தான். உங்களுக்கு நட்டம்ங்கிறாரு, எப்படி தெரியுமா நட்டம்ங்கிறாரு, நீங்க எங்ககிட்ட இந்திய ரூபாய் கொடுத்து எங்ககிட்ட இருந்து என்ன வாங்கினீங்க, அப்ப எங்க கையில இந்திய ரூபாய் இருந்துச்சு, இந்திய ரூபாய் நான் எங்க போய் செலவழிக்க முடியும், இந்தியாவில தான். அப்ப இந்தியாவில இருந்து நாங்க இறக்குமதி பண்ணோம் ஈரானுக்கு, இப்ப நின்னு வச்சு இது உங்களுக்கு நட்டம். நான் சொல்ல வர பாயிண்ட், இந்த மாதிரி அமெரிக்கா இதான் நாங்க ஏகாதிபத்தியம் புத்தம் பொதுவா பேசல, திட்டவட்டமான உதாரணங்களுக்கு இதை நம்ம அடக்க வேண்டும் என்றால் இந்த நாடுகளுக்கு இடையே உறவு இருக்கணும். இது எங்களுடைய சீனாவோட ஆதிக்கமும் அதிகமா இருக்குது. அப்ப சீனாவோட பொருட்களாக இருக்கட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா RCEP வந்து பிராந்திய நாடுகளோட சேர்ந்து ஒரு குழு அமைக்க இருக்கிறாங்க. அதுல வந்து இந்தியா கட்டாயமா வரணும் வேணுங்கிறத ஒரு கோரிக்கையை வந்து ஜின்பிங் வைக்கிறாரு. இப்படிலாம் இருக்கும்பொழுது அவங்களுடைய ஆதிக்கத்தை அமெரிக்கா எப்படி இருக்கோ அமெரிக்காவோட பாதையில தான் சீனாவும் பயணிக்கிற மாதிரி தானே தெரிகிறது. அப்படி இருக்கும்போது அதற்கு அணிபணிந்து விடுமா இந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல இல்ல, முதல் இந்தியாவுக்கு சீனா பத்தி வர்றதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய திறன் இன்றைக்கு சீனாவுக்கு தான் இருக்கு. உலகின் ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதார வலிமை மிக்க நாடாக இன்றைக்கு சீனம் எழுந்து நிற்குது. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி வச்சுப்போம், இல்ல என்ன பேச விடுங்க, ரெண்டு மூணு ஒரு வாக்கியத்துல இது வந்து எந்த அளவுக்கு போட்டி போடுறாங்க, இப்ப அவங்களையும் அடக்க பாக்குறாங்க.
இப்ப நாங்க சொல்றபடி நீ கேக்கணும். இப்ப ஈரான் இந்த ஈரான் விவகாரங்கள் நான் விளையாட்ட நீங்க எடுத்துக்கூடாது. நீங்க எங்களை மீறி ஈரான் என்ன வாங்குறீங்க? ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு சீன பொருட்களுக்கு கடுமையாக அதீதமான வரியை அமெரிக்கா விதிக்குது. இதனால அவங்க தளர்ந்து போகல. அமெரிக்க பொருட்களுக்கு சீனா அதீத வரியை விதிக்குது. இதைத்தான் வந்து ஒரு வகையான ட்ரேட் வார்னு சொல்றாங்க. வர்த்தக போர் என்பது இன்றைக்கு நடக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நீங்க அமெரிக்காவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் சீனாவோடு நல்லுறவு இருக்க வேண்டியது அவசியம். பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, சீனா மட்டும் ஆதிபத்திய உரிமையோடு அல்லது ஆதிபத்திய ஆதிக்க உணர்வோடு செயல்படலையா? நீங்க வந்து தயவு செய்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈராக்கை காலி பண்ணிவிட்டு ஈரானை இப்போ காலி பண்ணுற ஒவ்வொரு நாடாக நீங்கள் அமெரிக்கா என்னென்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. அந்த மாதிரி அப்கோர்ஸ் அவங்க வந்து இலங்கை பாகிஸ்தானுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. இல்லை இல்லை, நான் வர்றேன். அப்கோர்ஸ் நான் இன்னொன்னே சொல்ல வரேன். அவங்க வந்து 1962 இந்தியா மீது அவங்க படையெடுத்து வந்து அந்த தவறு அவங்க செஞ்சவங்க, நான் அதை மறுக்கலை. ஆனால் ஒரு உங்களுக்கு தெரியுமா இது எவ்வளோ பெரிய தவறு என்று டெங்ஸியா வைப்பீங்க உணர்ந்தவர். இது மாசேதுங் காலத்துல நடந்துச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் அவரை போய் பார்த்த பொழுது அவர் ரொம்ப வருத்தப்பட்டார்னு சொல்லுவாங்க. ஆனா இது அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த வரலாற்றுல அவங்க வந்து எந்த ஒரு நாட்டு மீது படையெடுக்கல. நான் என்ன கேட்கறேன், இந்த மாதிரி நாட்டை நீங்க தயவு செய்து அமெரிக்காவோட ஒப்பிடாதீங்க. இன்னும் ஒரு பாயிண்ட், இப்ப வர்த்தக விஷயத்துக்கு வருவோம். நண்பர் நாராயணன் சொன்னது உண்மை. என்ன உண்மை என்றால் ஒரு இம்பேலன்ஸ், அதாவது சீனாவிடமிருந்து நம்ம இறக்குமதி பண்றது மிக அதிகமாக இருக்கு, சீனாவுக்கான நம்முடைய ஏற்றுமதி என்பது குறைவாக இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இல்ல ஒரே ஒரு வாக்கியத்தோட முடிச்சேன். இது பற்றி இந்து பத்திரிகைக்கு இந்தியாவில் உள்ள சீன தூதர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியை நான் அடுத்து சொல்லுவேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். கனிமொழி நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இந்த ஆர்இசிபி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து கோரிக்கை வைக்க இருக்கதாகும். ஏற்கனவே வந்து 2-3 வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இந்தியா பின்வாங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இதுல இந்தியாவை இணைத்து விட்டால் இங்க உள்ள உள்நாட்டு உற்பத்தி ஏற்கனவே அழிவாங்கி இருக்கிறது. இந்த பட்சத்துல மென்மேலும் உள்நாட்டு உற்பத்தி, அதே மாதிரி இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய பொருட்களுடைய அதனுடைய மதிப்பு குறைந்து விடும். சீன பொருட்களுடைய ஆதிக்கம் இந்தியாவில் வந்துவிடக் கூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கோம். குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இந்த விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த நடவடிக்கைக்கு அடிபணிந்து விடுமா இந்தியா? நிச்சயமாக அடிபணியாது. எப்படி சொல்றேன், அதாவது வந்து நாளைக்குதான் வந்து ரெண்டு அதிபர்களும் சந்திக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி, நாராயணன் சார் சொன்ன மாதிரியும் மணி சார் சொன்ன மாதிரியும் இது நாளைக்குதான் இரண்டு நாட்டு அதிபர்களும் வர்றாங்க. சரி, கல்லிலே முதல்ல வந்து இந்த ஆர்இசிபி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன். கல்லிலே கலைவண்ணம் கண்ட மாமல்லபுரம் இது இப்ப இல்ல, கிபி 4ஆம் நூற்றாண்டுல இருந்து நமக்கும் சீனர்களுக்கும் வர்த்தக ரீதியான தொடர்புகள் இருக்கிறது. அது வரலாற்று நிகழ்வும் கூட, அதை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படி இருக்கின்ற இந்த மாமல்லபுரத்தில் பண்பாடும், நமது இந்திய தேசத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் பறைசாற்றுகின்ற இடத்திலே மாமல்லபுரத்திலே இரு நாட்டு தலைவர்களும் சந்திக்கிறார்கள். இரு நாட்டு தலைவர்களும் சாதாரண தலைவர்கள் அல்ல, உலகின் சக்தி வாய்ந்த இரு தலைவர்கள். அப்படி சந்திப்பது வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக இந்திய வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட முன்னேற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இது நான் சொல்லல, சீன ஆய்வு அறிக்கை, சீன வெளியுறவுத்துறையிலிருந்து வெளியிடுகின்ற ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் வலிமையானதாகவும் துடிப்பானதாகவும் இருக்கின்றன. கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவை எழுச்சி பெற செய்வதற்காக பிரதமர் மோடி அவர்கள் வகுக்கின்ற வியூகங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றன. ஆகவே இந்தியாவின் திறன் அதிகரித்துள்ளது என்று நம்மளுடைய அறிக்கை சொல்லல, சீனாவின் ஆய்வறிக்கை சொல்லுது. வெளிநாடுகளுக்கு சென்று வருவது எல்லாம் இயல்பா இருந்தாலும் கூட அப்படிலாம் இருந்தும் நம்ம என்ன பெற்று விட்டோம் ஒரு கேள்வி. இல்ல, இதுதான் நீங்க தவறு பண்றீங்க. அதாவது காஷ்மீர் விவகாரத்தில் ஐநா சபையில், நியூயார்க்கில் ஐநா சபையில் நடந்த விஷயங்களில் பாகிஸ்தான் பிரதமர் பேசுகிறார். அப்பொழுது சீனாவின் நிலைப்பாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது உண்மை. அப்ப என்ன சொல்றாங்க, ஐநாவின் விதிகள், பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்கள், இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் காஷ்மீர் விவகாரத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சீனாவின் சார்பாக சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு இந்தியா கடும் கண்டனங்களையும் தெரிவித்தது. காஷ்மீர் விவகாரத்தில் 3வது நாடு தலையீடு இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம்
பாகிஸ்தானின் பிரதமர் சீனாவுக்கு போறாரு, போயிட்டு ரெண்டு பேரும் வெளியே சொல்றப்ப என்ன சொல்றாங்க, இரு நாடுகளும் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் காஷ்மீர் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்குது, அதை நீங்க யாருமே கவனிக்கல. அவருடைய நிலைப்பாடு சீனாவின் நிலைப்பாடு காஷ்மீர் விவகாரத்தில் மாறி இருக்கிறது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் வலியுறுத்துறேன், தீர்த்து கொள்ள வேண்டும். அதை எப்படி சொல்றாங்க, அந்த மாதிரியான பேச்சுவர்கள் பரஸ்பரம் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கணும். இது இரு நாடுகளுக்கான நல்லுறவை மேம்படுத்துவதற்காக மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்தின் எதிர்பார்ப்புக்காகவும் இதை ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு அதுல இருந்து வந்து மீட்டெடுத்துருமா இந்தியா, அதுக்கு சீனா தலையிடாம இருக்குமா? இல்ல அதுதான் நீங்க சொல்ற சீனாவுக்கும் வரலாற்றின் பக்கங்களில் மிகவும் துயரமான ஒரு பக்கங்கள், அதை யாரும் மறந்து விட கூடாது. இல்ல நீங்க ஒரு அதுக்கப்புறம் நீங்க காட்டுகிறது ஒண்ணு அமெரிக்காவுக்கு காஷ்மீரில் ஒரு பகுதியை வந்து சீனா வந்து இருக்கிறது, சீனாவும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து டோக்லாமா பிரச்சனை இருக்கிறது, அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தின் ஒரு பகுதியை தீர்க்கப்படலையே, தீர்க்கப்பட்டிருக்கு. முடியும்னு சொன்னா ஒரு நட்புறவோட செயல்படுறீங்க அப்படின்னு சொன்னா தீர்க்கப்பட்டிருக்குமே. உடனே முடியாது சார், உடனே முடியாது. இது என்ன உடனே இன்னைக்கு போற மேஜிக்லயா நீங்க காமிக்க முடியும்? இது நம்ம இப்ப அருணாச்சல பிரதேச பிரச்சனை நேத்து இன்னைக்கா இருக்குது, எத்தனை ஆண்டுகளமா இருக்கு. ஒரே உலக நாடுகளின் பிரச்சனையில் ஒரே இரவில் தீர்த்து விட முடியாது, யாருனாலே முடியாது. அது கடவுளானா கூட முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், 2012 திரு மணி அவர்கள் குறிப்பிட்டது போல, 2012 நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் சீன பிரதமரை சந்திக்கும் பொழுது கொண்டே ஒன்று, அவர்கள் வந்து பெரிய அளவில் ஒப்பந்தம் போடலனா கூட இரு தலைவர்களும் நெருங்கி பேசி நல்ல ஒரு புரிதல் அவர்களுக்கு இருந்தது. அந்த புரிதல் கண்டிப்பாக நமது நாட்டின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் விதமாக இருக்கும் என்பது நம்பிக்கை உள்ளது. எந்த நாட்டோட சுமூகமா போயிருக்கீங்க? எல்லா நாடுகளுடனும் சுமூகமா இருக்கு. எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கு. எல்லா ஸ்ரீலங்கா போறீங்க, ஸ்ரீலங்கா போற இன்னைக்கு கூட 7 மீனவர்கள் கைது பண்றாங்க. அத தடுக்க முடியல. பாகிஸ்தானோட பிரச்சனை, அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து அமெரிக்கா என்ன பண்ண போறாங்க, எல்லா நாடும் வந்து நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம எல்லாமே ஒரு குடும்பத்தின் அமைப்புல இருக்கோம். இப்ப நானே இருக்கேன், என்னுடைய குடும்பத்தை என்னுடைய குழந்தைய விட்டுட்டு நான் உங்க ஸ்டுடியோக்கு வரப்ப நான் என்ன நினைப்பேன், என் குழந்தை பத்திரமா இருக்கா, பாப்பமா பார்க்க மாட்டோமா? இப்ப நீங்க உங்க வீட்டுல அனுப்புறாங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பை செய்வாங்க. ஆகவே ஒரு நாட்டின் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் நாட்டின் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும். பேசலாம் திரு மணிவண்ணன், நீங்க சொல்லுங்க, இந்தியா சீனா இந்த உறவை, இந்த நல்ல உறவை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அடுத்த கட்டமா இந்த வெளியுறவு கொள்கையில எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நன்மை பயக்க கூடும் அப்படிங்கறத உங்களுடைய பார்வை. இந்தியா சீனா உறவு என்பது வந்து கடந்த பல ஆண்டுகளாக, குறிப்பாக நம்ம வந்து 1954 இந்திய சீன ஒப்பந்தம் காலகட்டத்தில் இருந்து பார்க்கலாம், அல்லது 1959 தலாய் லாமா இந்தியாவிற்கு புகலிடம் தேடி வந்தது, 1962 நடந்த இந்திய சீன போர், இவ்வாறு பல காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை, ஒரு ஆழமான ஒரு எல்லை பிரச்சனை இருக்கின்றது. அதே போல் இன்றைய நிலவரத்தில் திபெத் மற்றும் நம்முடைய அண்டை நாடுகளான உறவு கூட சீனாவின் ஒரு ஆதிக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இப்பொழுது இருக்கின்ற ஒரு பட்சத்தில், அதே போல் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கின்ற ஒரு நெருக்கமான உறவு, இவ்வாறு பல தீர்வு காண வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது காஷ்மீருக்கான ஒரு நிலைப்பாடு, சீனாவின் நிலைப்பாடு இந்தியா சீனா என்பதை விட உலக அரங்கில் சீனாவின் நிலைப்பாடு, இதை போல வந்து நிறைய பிரச்சனைகளை நாம் பேச தீர்க்கப்படும் வாய்ப்பு இருக்கா, இந்தியா சீனா என்ற உறவுக்கான அடுத்த கட்டக்கான நகர்வை பார்க்கின்றோம். நாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நகர்வுகள் தான் என்று சொல்ல வேண்டும். இதை வந்து உடனே தீர்க்கப்படும் சீனாவின் நிலைப்பாடு வந்து, சீனாவை பற்றி நாம் ஒரு தெளிவாக ஒரு நிலைப்பாடை புரிந்து கொள்ள வேண்டும். சீன அரசாங்கம் இப்பொழுது கிடையாது, ஷி ஜின்பிங்கின் காலகட்டத்தில் இருந்தது. சீனாவுக்கு ஒரு சரித்திரம் இருக்கின்றது. அவர்கள்
நேற்றைக்கு பேசுவதும் இன்றைக்கு ஒன்று பேசுவதும் நாளை ஒரு வேறு ஒரு விஷயத்தை ஒரே நிலைப்பாடு ஒரே பிரச்சனையை மூன்று நிலைப்பாடுகளில் இருந்த பேசக்கூடிய ஒரு ராஜதந்திரம் மிக்க ஒரு நாடு. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இது வந்து கட்சி சார்பாக மட்டுமே இதை நாம் பார்க்க கூடாது. மோடி என்பதை கடந்து ஒரு இந்திய அரசாங்கம் இத்தனை ஆண்டுகளாக இந்திய சீன உறவை எவ்வாறு பாவித்தது, அதே போல் வந்து இப்போது கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் அண்டை நாடுகளிலான உறவு எப்படி இருக்கின்றது, இப்பொழுது காஷ்மீர் பிரச்சனைக்கு குறிப்பாக ஆகஸ்ட் 5க்கு பிறகு சீனாவின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது, இவற்றை வைத்துத்தான் அடுத்த நகர்வுகள். இப்பொழுது அவர் சென்னை மகாபலிபுரத்திற்கு வரும் பட்சத்தில் அவரிடம் நாம் எத்தகைய ஒரு நிலைப்பாடு நாம் கோருகின்றோம்? ஓகே சார், ஒரு நிமிடம், மோடி அரசுடைய இந்த வெளியுறவு கொள்கையில இருக்கும் பொழுது இதற்கான நீங்களும் சார், மோடி அரசுடைய இந்த வெளியுறவு கொள்கையில என்ன விதமான பயன்கள் வந்து பெற்றிருக்குது இந்தியா சொல்? ஒன்று பயன்கள் என்று சொல்லும் பொழுது வந்து நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை, நேரடியான ஒரு அதை வந்து அவர்கள் சொல்லும் பொழுது இன்ஃபார்மல் டாக்ஸ் என்று சொல்லும் பொழுது கூட அரசு சாரா என்பதற்கான நிலைப்பாடு மற்றும் அரசை கடந்து இவர்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தை இதற்கான 2018 ஒரு நேரடியான சந்திப்பு, பிறகு அரசு அதிபர்களுக்கு உட்பட்ட ஒரு உறவினையும் கூட இதற்கு உட்படுத்துவது, தனி பரிச்சயம், இவற்றை வைத்து இவர்கள் வந்து ஒரு உறவினை வந்து முழுமையாக எடை போட முடியாது. அதே போல் வியாபாரம் ரீதியாக சொல்லும் பொழுது வந்து இந்தியா சீனாவுக்கான ஒரு வியாபார பெருக்கம் இன்றைக்கு 2 நாடுகளுக்குமே இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் விட நாம் எல்லை பிரச்சனை மற்றும் அரசியல் பிரச்சனைகள் அண்டை நாடு பிரச்சனைகளை 2 நாடுகளுமே இப்பொழுது ஒருவரை ஒருவரை நோக்கி பார்ப்பதற்கான பொருளாதார ரீதியான ஒரு இக்கட்டான சூழலில் உலக அரங்கில் சார்ந்தது உலகளாவிய ஒரு பொருளாதார பின்னடைவு நடக்கும் பட்சத்தில் சீனாவிற்கும் நம்மை விட சீனாவிற்கும் சீனா நாமும் கூட இவ்வொருவரை ஒருவருக்கான வியாபாரக்கான பரிவர்த்தனைகளை மேற்படுத்திக் கொள்வதற்கான இதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்தியாவை மாற்றிவிடக் கூடாது என்பது தான் நம்முடைய ஒரு அச்சம். திரு அமெரிக்க நாராயணன், நீங்க எதை சொல்ல வரீங்க? ஹலோ, இல்ல ரெண்டு விஷயம். அருணன் அவர்களது பார்வை, அது வந்து ஒரு அமெரிக்காவிற்கு எதிரான நாடு அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பார்வையில் மட்டும் பார்க்கிறாரு. நமது பார்வை இது வந்து நாம் மோடி அவர்கள் பாஜக பிரதமர் என்று பாஜக கட்சியை சேர்ந்தவர் என்று பார்க்கவில்லை. என்னை பொறுத்தவரை, காங்கிரஸை பொறுத்தவரை, எது இந்தியாவிற்கு நல்லது என்ற பார்வையிலே இதை பார்க்க வேண்டும். மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நேபாளுக்கு ஒரு பிளாக்கேட் பண்ணோம், பெட்ரோல் போகாம. அது நேபாளம் நம்முடைய பெரிய மிக நெருக்கமான நட்புறவு உள்ள நாடு, அவரை இவங்களுக்கு சைனாவுக்கு தள்ளிச்சு. டோக்லம்ல நம்ம வந்து ஐபால் நம்ம ஒண்ணு கேட்டா நமது 2 ராணுவ வீரர்களும் கை கலப்புல ஈடுபட்டாங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. நமது பிடித்து வைத்த இந்தியாவுடைய அகாசி சீன் வழியாகவும் பாகிஸ்தானுக்கு சொல்றாங்க. இன்னைக்கு தெளிவாக சொல்றாரு, இல்ல ஒரே கேள்விதான், காங்கிரஸ் ஆட்சியில எல்லாம் சுமூகமா நடந்துச்சா? இந்த நம்ம வந்து இது பண்ணோம், நம்ம சொன்னோம், இவ ஒரு நிச்சயமாக இல்லை, ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட நிச்சயமாக 62 சைனாவை நம்பி நாம் மோசம் அடைந்தோம் என்பதை வரலாறு உண்மை. காங்கிரஸ் அதுல வந்து தவறிவிட்டது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஓகே, ஆனால் அதற்கு பிறகு நாம் தெளிவாக இருந்தோம், சைனாவை நம்பி நாம் மோசம் இல்லை, அதே நேரத்தில் சைனாவுடைய நட்புறவு வேணும். ஓகே, இன்றைக்கு நமது நாட்டிற்கு இப்போ சைனாவை வந்து அமெரிக்காவை கூட செய்ய இது பண்ணக்கூடாது, சைனாவை விட அமெரிக்காவை நம்ப கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு சைனா இந்த அளவு பெரிய அளவிற்கு வளர்ந்ததற்கு காரணம் அமெரிக்காவுடன் சைனாவுடைய நட்புறவு, அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மென்ட் நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். சைனா முக்கியமா அமெரிக்கா முக்கியமான்றது நமக்கு முக்கியம் இல்லை. ஓகே ஓகே, நம்ம நாட்டுக்கு எது முக்கியம்ன்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இன்று சைனாவுடைய உறவு நம்ம நாட்டிற்கு வளர்ச்சியாக இல்லை. ஓகே, தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இந்த விவாத அரங்கில்
மோடி மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோர் சந்திக்க இருக்கிறார்கள். மாமல்லபுரத்தில் அந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. பல்வேறு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றன. இரு நாடுகளுக்கு இடையில் நல்லுறவு, வர்த்தகம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கிறார்கள். எல்லை பிரச்சனை குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில் ஒரு சில இடைவெளிக்கு பிறகு முரசரங்கம் தொடரும். நேர்களே, முரசரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்திய அதாவது வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, மற்ற நாடுகளோடு நட்புறவு எந்த அளவுக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த பல கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது சிறப்பு நிதியர்கள். திருமணி, நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இப்போ இந்த 5G டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அமெரிக்கா கூட இந்த ஹாவாய் விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கேட்டா ஒட்டு கேட்டு விவகாரத்துல அவங்க வந்து கேட்டு பெறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வழிவகுக்கும்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இது தகவல் தொடர்பு சம்பந்தமானது தான், அதனால எந்த விதமான முறைகேடு நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 5G டெக்னாலஜி வந்து இங்க புகுத்தணும் அப்படிங்கிறது சீனாவோட நிலைப்பாடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான வாய்ப்பு இந்த சந்திப்புல இருக்கக்கூடும். ஆம், அந்த நாளைய அந்த உச்சி மாநாட்டில் இன்ஃபார்மல் சமிட்டில் வந்து 5G வந்து ஒரு மெயின் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 5G டெக்னாலஜியை வந்து நீங்கள் வந்து சீனாவிடம் வந்து வாங்க வேண்டாம் என்று இந்தியாவை அமெரிக்கா மறைமுகமாக கடுமையாக நிர்பந்தித்து கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் வெளிப்படையாகவே வந்து அமெரிக்க வர்த்தகத்துறையின் துணைச் செயலாளர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அவர்கள் வந்து இது குறித்து இந்தியாவை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் என்று தேசிய ஊடகங்களில் கூட நேற்று முன்தினம் எல்லாம் செய்திகள் வந்தன. இன்ஃபேக்ட் மோடி ஜியோட மீட்டிங்கில் வந்து முக்கியமான விஷயமாக வந்து இந்தியாவின் எல்லைப்பகுதி இராணுவ விஷயங்களை தவிர்த்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில்நுட்ப பரிவர்த்தனை தான் அதிகப்படியாக பேசப்படும்னு ஒரு கருத்து வந்து விவரமறிந்தவர்கள் மத்தியில் நிலவுது. அதில் நீங்கள் சொன்னது போல வந்து அந்த 5G டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை வந்து இந்தியா வாங்கக்கூடாது, அதற்கு பதிலாக நாங்கள் வேறு டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்குறோம்னு அமெரிக்கா இந்தியாவை நிர்பந்தித்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஈக்குவலாக வந்து சைனாவும் வந்து இந்தியாவை வந்து ப்ரெஷர் பண்ணுது, கடுமையாக ப்ரெஷர் பண்ணுது, நீங்கள் 5G டெக்னாலஜியை வாங்குங்கள் என்று. ஸோ இதை வந்து மோடி அரசு எப்படி பேலன்ஸ் பண்ண போகுதுன்றது ஒரு முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரேடியாக வந்து அமெரிக்கா சொல்லுவதை கேட்டு நடப்பதும் முடியாது, ஒரேடியாக சீனா சொல்லுவதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்போ ஏர்டெல்லுடைய அந்த நிறுவனர் வந்து பாரதி மிட்டல் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து வரவேற்றிருக்கிறாரு இந்த விஷயத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது டோட்டலாகவே வந்து இந்த இது வந்து வரவேற்றிருக்கிறார் இந்த 5G டெக்னாலஜி. 5G டெக்னாலஜி வரவேற்கிறது, லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத வரவேற்கிறாரு. அவர் வந்து சைனீஸ் டெக்னாலஜியை நம்ம வாங்கணும்ன்றத அவர் வரவேற்கிறார். ஆமா, அப்படின்னா நீங்க வந்து அதுல இருந்தே புரிந்து கொள்ளலாம், இந்திய தொலைத்தொடர்பு துறையின் முக்கியமான இரண்டு தொழிலதிபர்கள், ஒன்று நம்முடைய பாரதி மிட்டலும் இன்னொன்று ஜியோ முகேஷ் அம்பானியும். இதுல வந்து ஏர்டெல் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 5G டெக்னாலஜியை வாங்கணும்னு அவங்க சொல்றாங்க. நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது பாரதி மிட்டல் அவர்கள் 5G டெக்னாலஜியை இந்தியா வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார், அமெரிக்கா வந்து நாம் வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. இன்னொரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அவர் வந்து ஏர்டெல்லோட அதிபர் அப்படி சொல்லுகிறார் என்றால் அதை இன்னொரு பின்புலத்திலும் எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள 55 நாடுகளிலும் வந்து ஏர்டெல்லுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தை இருக்கிறது. ஜியோக்கு இருப்பதை விட அங்கே பெரிய சந்தை இருக்கு. அந்த 55 நாடுகளிலும் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் பூராவே வந்து இந்தியாவை விட சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்ப அந்த கோணத்துல இருந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனையோட பரிமாணம் என்பது வேறு. ஸோ இது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இடியாப்ப சிக்கல். நீங்க வந்து சீனாவுடன் இந்தியா உள்ள உறவு என்பது லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். அது நீங்க மொத்தமா அவங்கள வாங்கிக்கவும் முடியாது, மொத்தமா வந்து நீங்க நிராகரிக்கவும் முடியாது. பிளாக் பை பிளாக், ஸ்டெப் பை ஸ்டெப்னுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இஷ்யூவாக தான் நீங்கள் போக முடியும். சில இதில் விட்டு கொடுக்கணும், சில இதில் உள்வாங்கணும், அங்கே தான் உங்களோட திறமை வெளிப்படும். இல்லை இல்லை, அது இப்போதைக்கு சார் நம்ம வந்து விட்டு கொடுக்குறோம்னு சொல்லும்போது நம்முடைய பின்னணி இந்தியாவோட வரலாறு, இந்தியாவோட பூகோளவியல், இந்தியாவோட பொருளாதாரமும், இதையும் சீனாவோட அமைப்பையும் நீங்கள் வைத்து பார்க்கும்போது, சீன வரலாறு, சீன பொருளாதாரம், சீனாவோட மற்ற விஷயங்களை வைத்து பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே நம்ம விட வந்து அவர்கள் ஓரளவு வலிமையான நாடாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நாம் அதை இப்போ எட்டி பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மட்டுமே இந்த விஷயங்களை, அதுவும் ராஜதந்திர விஷயங்களை பார்க்க முடியாது. தெர் ஆர் கிரே ஏரியாஸ், உள்ள நிறைய இருக்குது. இதை எப்படி மோடி அவர்கள் வந்து பேலன்ஸ் பண்ண போறாருன்றது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று,
நீங்கள் நண்பர் அருணனையும் கேட்டீங்க, எல்லாரையுமே கேட்டீங்க, நீங்கள் வந்து காஷ்மீர் இஷ்யூ மட்டுமே வச்சு இந்திய சீன உறவை பார்க்காதீங்க. அதாவது காஷ்மீர் சென்ட்ரிக்கா அப்படின்வாங்க, அதாவது ஒரு இஷ்யூவை மட்டுமே வச்சு ஒரு பெரிய நாட்டோட உறவை நம்ம பார்க்க முடியாது. எல்லை பிரச்சனை, எல்லை பிரச்சனை 70 வருஷமா இருக்கு. எல்லை பிரச்சனையில வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வருகிறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த மெக்மோகன் லைன் சொல்லக்கூடியது வந்து பிரிட்டிஷார் போட்ட அந்த ஒரு எல்லை கூடாது, அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. அது ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு இஷ்யூவை வச்சு காஷ்மீர் இஷ்யூ இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூ, அதில் சீனா வந்து வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக இருக்கிறது. மேடம் வந்து அவங்க அங்கே ஒன்று பேசினாங்க இங்கே ஒன்று பேசினாங்க, நாங்கள் இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசினாலும் அவங்க தெளிவாக வந்து பாகிஸ்தானை தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுதான் யதார்த்தம். இதில் வந்து நம்ம வந்து அதை ஒன்றை மட்டுமே வச்சு சைனாவோட உள்ள நம்மளோட உறவை வரையறுக்க முடியாது, அது அவங்க பிரச்சனை. அது அதில் அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு கோணம் இருக்கும், நமக்கு எப்படி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி சைனாவுக்கு ஒன்று இருக்கும். அது நீங்கள் எப்படி வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறீங்கன்றது தான் இஷ்யூ. ஆகவே நாளைய கூட்டத்தில் இராணுவ எல்லை விவகாரங்களை விட பொருளாதார விஷயங்களுக்கும் குறிப்பாக தொழில்நுட்ப பரிவர்த்தனையில் 5G ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும்னு பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது சீனா நினைப்பதை இந்த பேச்சுவார்த்தை மூலமா வாய்ப்பு இருக்கு. அவங்க நினைக்கிற இந்த 5G டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த RCEP-ஆ இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சீனா வந்து இந்தியாவுக்கு வலுக்கட்டாயமா இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில சுமூகமா கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு அப்படி நீங்க இந்தியாவை வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்க. இந்தியா வந்து ஒரு வலிமையான தேசம். இந்தியாவை வந்து நீங்க வந்து யாரு மோடியா இருந்தாலும் மன்மோகன் சிங் இருந்தாலும் யார் இருந்தாலுமே சீனா என்ற தேசம் வந்து இந்தியாவை வந்து ஆம் ட்விஸ்ட் பண்ணியெல்லாம் நீங்கள் கையெழுத்து போட வைக்க முடியாது. சி, நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாதுன்னு வாங்க ராஜதந்திரத்தில். நிரந்தர இன்ட்ரெஸ்ட் தான் உண்டு, பர்சனல், அதாவது வந்து பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்க வந்து உங்களுக்கு வந்து மாறி வரும் காலச்சூழலுக்கு ஏற்ப ஓகே 5G நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கன்னா வேற ஒரு இடத்துல நம்ம எடுத்துருவோம். இப்போ என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, டொக்லஹாமில் வந்து உங்களுக்கு ஒரு துப்பாக்கி கொண்டு கூட சுடாமல் நம்ம 40 ஆண்டுகள் அங்கே அமைதியை வந்து பாதுகாக்க முடிந்தது என்று மோடி அவர்கள் சொன்னது ஒதுக்கித்தள்ள முடியாத ஒரு கருத்து தானது. ஆகவே மோடி அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை என்பது 2014 இன்று வரையில் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு மிக்சட் பேக். அதில் வந்து நிறைகுறைகள் உண்டு. ஆனால் ஒரு விஷயம், அண்டை நாடுகளில் வந்து இந்தியா வந்து சீனாவிடம் கோட்டை விட்டு கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. உதாரணத்துக்கு நேபாள், நாளைக்கு வந்து வரக்கூடிய சீன அதிபர் சனிக்கிழமை மதியம் இங்கிருந்து நேராக நேபாளுக்கு தான் போறாரு, கண்டிப்பாக காட்மாண்டுக்கு போறாரு. அதுவே ஒரு செய்தியை சொல்லுது என்னன்னா, நேபாள் வந்து இந்தியாவிட நெருக்கமாக இருந்த நாட்டை 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு நாம் விட்டு கொடுத்து விட்டோம். மறந்துடாதீங்க, டிமானிட்டைசேஷனால பாதிக்கப்பட்டது இந்தியா மட்டும் இல்ல, இந்தியாவை தவிர ஒரு வெளிநாடு பாதிக்கப்பட்டது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால், அது நேபாள். அதை இன்ன வரைக்கும் சரி செய்ய முடியல. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு விலகி போயிட்டாங்க கூட தொடங்குவதான ஒரு விஷயம் இருக்கு. கனிமொழி நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் என்னதான் வெளியுறவு கொள்கையில ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மையோட நட்பு ரீதியா பாராட்டணும் கூட, அந்த சுமூகமான வகையிலும் சரிதே, சில பிரச்சனைகளுக்கு, குறிப்பிடும்படியான பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு எட்டுவதற்கான வாய்ப்பு நல்கு விதமாகவும் இருக்கிறது. அதே போல அமெரிக்கா வந்து சில விஷயங்கள் வந்து இந்தியா செய்யக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடை இந்தியாவை வந்து, இப்போ கச்சா எண்ணெய் விவகாரமாக இருக்கட்டும், அது போல வந்து அமெரிக்காவுக்கு அடிபட்டு அடிபணிந்து சில விஷயங்களை போற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது மோடி அவர்கள் வெளி உலகத்திற்கு அப்படி நட்பு நாடாக பாராட்டிட்டாலும் கூட, ஆனா உள்ளார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு இது எந்த விதமான வழிவகை ஏற்படுவது கூட அளவுக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமாக இல்ல. மோடி அவர்களின் வெளியுறவு கொள்கை நமது இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதாக இருக்கிறது. அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொன்னா, அருணன் சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ செப்டம்பர் மாதம் 2019 செப்டம்பர் மாதம் இந்தியா ரஷ்யா இடையே கடல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா விளாடிவோஸ்டக் முதல்ல பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல இது நான் சொல்றேன், பொருளாதாரத்தை வலிமைப்படுத்துவதாக அது அமையும். இதை வந்து மோடி வந்து எதையுமே நீங்க செய்யல அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது. இப்ப நீங்க வந்து பாரதி ஏர்டெல் விவகாரத்தை கூட சொன்னீங்க, அந்த ஒரு நிமிஷம் எந்த ஒரு விஷயமும் மக்களின், நாட்டு மக்களின் நலனை காப்பதாக அமைந்தால் மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள், நமது பாரத பிரதமர் அவர்கள் ஒத்துக்கொள்வார். ஆனால் அதே விஷயம் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் எந்த நாட்டிற்கும் கட்டுப்பட்டு எந்த ஒரு உடன்பாட்டிலும் கையெழுத்திட மாட்டார். இதுதான் உண்மை. ஆனால் இல்ல, நான் சொல்றேன் பொருளாதார வளம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், இந்த ரஷ்யா முதலெல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் மும்பைக்கும் தான் போக்குவரத்து இருந்தது. அதை பாத்தீங்கன்னா 800 நாட்டிக்கல் மைல் சொல்லுவாங்க. ஆனா ரஷ்யா முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் சீனா இது சென்னைக்கும் இடையே ஒரு போக்குவரத்தை தொடங்கணும். ஆனா அதுல வந்து இந்திய அரசு இவ்வளவு நட்பு நாடு இருக்குல்ல, பாராட்டுறாருல,
மோடி போறாருல ஒரே விஷயத்து தொடங்கப்பட்டு இன்னைக்கு சொல்லுங்க வான்வெளி இல்ல வான்வெளி இதுல வந்து பாத்தீங்கன்னா பயணம் மேற்கொள்ள கூடாதுன்னு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அதுக்கு எந்த நாடாவது ஆதரவு தெரிவிச்சதா சார் பாகிஸ்தானோட நிலைப்பாட்டை வந்து நீங்க சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து காஷ்மீர் இஷ்யூல பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவா சொல்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதே சீனால உய்சூர் மாவட்டத்துல முஸ்லீம்கள் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அங்கே மனித உரிமை மீறல்கள் இருக்கு ஆனால் அதை பத்தி ஏன் பாகிஸ்தான் வந்து ஐநாவில் வந்து கேள்வி எழுப்பல ஏன்னா சீனாவுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க அவங்களுக்கு வருகின்ற அனைத்து பொருளாதார வசதிகளும் தடைபட்டு விடும் என்ற ஒரு பயம் எல்லா நாடுகளுமே இரட்டை விதமான நிலைப்பாடுகளை தான் எடுக்கின்றன ஆனால் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து அவருடைய வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் அவர் நல்லுறவை ஏற்படுத்துகிறார் என்பதற்காக சமரசம் செய்கிறார் என்றோ கோழைத்தனமானவர் என்றோ அர்த்தம் கிடையாது திரு நாராயணன் சொல்லுங்க எனது பிரதமர் இன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்க ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாரு ஆனால் சீனா தைரியமாக பாகிஸ்தானில் போய் சொல்லுது எனக்கு பாகிஸ்தான் தான் முக்கியம் அது மட்டும் இல்லை நம்ம மசூத் அசர் இதை வந்து எதிர்த்து யூஎன்ல அவரை டெரரிஸ்ட்னு சொல்றதுக்கு எதிராக ஓட்டு போட்டுது நமக்கு இருக்கிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்லையும் தைரியமாக நம்ம சொல்றோம் ஆனால் ஒரு வார்த்தை நம்ம வந்து இந்த ஹாங்காங்கில் ப்ரோ டெமோக்ராட்டிக் ப்ரொடெஸ்ட்டுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கல வி ஆர் வாட்சிங் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இன் ஜின்ஜியாங்னு சொல்லலை நம்ம வந்து திபெத்தில் இருக்கிற அப்ரஷனை பற்றி பேசக்கூடிய தைரியம் வரல சவுத் சைனாசியில் போய் ஆக்கிரமிக்கிறாங்க அதை பத்தி பேசக்கூட ஒரு வார்த்தை சொல்லக்கூட எனது பிரதமருக்கு தைரியம் இல்ல பரவாயில்ல இது சொல்லாம இருக்கட்டும் சீனாவுடன் இந்த பொருளாதார வார் நடந்தது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு ட்ரேட் வார் அதுல சீனா நமக்கு உதவியா கூட அதுல இருந்து கூட நமக்கு பெரிய அட்வான்டேஜ் எடுத்துக்கூடிய அளவு நம்மளுடைய டிப்ளமசி இல்லங்கிறது இந்த மீட்டிங் அவசியம் ஆனா இந்த மீட்டிங் வந்து ஒரு ஷோக்காக இல்லாம தேர் இஸ் நோ சப்ஸ்டன்ஸ் இது வரைக்கும் ஒரு அம்மா நீங்க பேசிய நான் குறுக்கிடலாமா கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க நீங்க நிச்சயமா பேசலாம் நமது பிரதமர் அவர்கள் பொருளாதார விதமாக எந்த விதமான அட்வான்டேஜும் சீனா மூலமா எடுத்துக்க முடியலங்கிறதுதான் நிரந்தர உண்மை இந்த ஹவாய் இந்த 5G விட்டு கொடுத்தாருன்னா அது மூலமா ஏதாவது பயன் வந்தா ஒன்னும் விட்டு கொடுக்கறதுல ஏன்னா இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட் அமெரிக்காவும் சைனாவும் இதை தான் எதிர்பார்க்கிறது இதை இதை மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த விதமான பிரயோஜனம் இல்லை மால்தீவ்ஸ்ல கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம் சிலான்ல கோட்டை விட்டுருக்கோம் நேபாளில் கோட்டை இருக்கோம் நம்ம சுற்றி ஒரு பேர்ல் ஆஃப் இதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க இன்றைய நம்மளுடைய டிப்ளமசி ஃபெயில்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த முறை எனது பிரதமர் நிச்சயமாக இதற்கு ஈடுபட்டுவார் என்று நான் நம்புகிறேன் ஓகே இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் இவர் சார் சொன்னதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா இது மட்டும் இல்ல ஏமன் நாட்டுல பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து ஒரு 5000 இந்தியர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்க சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களின் தலையீட்டால் அந்த 5000 பேரை விடுவிக்கிறாங்க அப்போ உலக நாடுகளின் மற்ற தலைவர்கள் என்ன கேட்கிறாங்க எங்க நாட்டு மக்களும் அங்க இருக்காங்க எங்களுடைய சார்பாக நீங்கள் பேசி அவர்களையும் விடுவீங்கன்னு சொல்றப்போ இது வந்து ஏதாவது வந்து இது நிகழ்வு இது 2000 பேர் உலக நாடுகளில் வெவ்வேறு நாடுகளில் உள்ள ஏமனில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த 2000 பேர் விடுவிச்சாங்க அதே மாதிரி ரோங்கியா விவகாரத்துல பாத்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு வந்திருக்கிற மக்கள்ல எங்களுடைய நட்பு நாடு என்று சொல்லி அனைத்து உணவுப் பொருட்களையும் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்து அந்த மக்களின் முதல் முதலில் அவர் இரண்டாவது முறையாக பதவி ஏற்றதும் முதலில் சென்றது தெற்காசியாவில் மிகச்சிறிய நாடான பூட்டானுக்கு அது அதில் மிகப்பெரிய ராஜதந்திரம் ஒளிந்திருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம இங்க விவாதத்துல பேச முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி மிகவும் வலிமை குன்றியவராக பிரதமர் மோடி அவர்கள் இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்றேன் அவருடைய வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய மைல்கல்லாக நான் நினைப்பது இந்தியா இஸ்ரேலின் உறவு சரிங்களா அது யூஎன் கவுன்சில் சாகித் என்ற அமைப்பு ஒரு பார்வையாளர் அந்தஸ்து கேட்கின்றது அப்போது அவர்கள் என்ன பண்றாங்க எல்லா நாடுகளையும் எதிர்க்கிறாங்க அப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இந்த சாகித் என்ற அமைப்பிற்கு பார்வையாளர் அந்தஸ்து நீங்க கொடுக்க கூடாது ஏனென்றால் பாலஸ்தீன லெபனான் பகுதியில் உள்ள ஹமாஸ் என்ற தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு அவர்கள் இதை பார்வையாளர் அந்தஸ்து கேட்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அப்படி இஸ்ரேல் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எந்த நாடுகளும் ஆதரவளிக்கவில்லை அப்படி அப்படி இருக்கும் பொழுது முதல் முதலாக இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்தது நமது 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 இந்தியா இல்ல இல்ல நான் சொல்றேன் சார் இருக்கிறத சொல்றேன் வெளியுறவு கொள்கையில் சொல்றேன் கருத்து சொல்ல வந்தீங்க இல்ல அதாவது நண்பர் அமெரிக்க நாராயணன் விஷயத்தை வந்து அமெரிக்க கோணத்திலிருந்து பார்க்க கூடாது என்பது போல அவர் சொல்றாரு அது சரியல்ல அமெரிக்காவினுடைய இந்த கெடுபிடி தன்மை பிற நாடுகள் மீது
அரசியல் மற்றும் பொருளாதார விஷயம் இருக்கு, அது இந்தியாவை பாதிக்குது. ஆகவேதான் இந்த அமெரிக்க ஏகாதிபத்திய அந்த கொள்கையை நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதும் எங்களை பொறுத்தவரை இருங்க ஐயா, நீங்க பேசும்போது நான் பேசல, இந்திய தேசத்தின் நலனுக்கு நோக்கிதான். கொஞ்சம் இருங்க, நீங்க இவ்வளவு நேரம் பேசுங்கன்னு அமைதியா இருந்தேன், இது நியாயமே இல்ல. இந்திய தேசத்தின் நோக்கிலிருந்துதான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த நடவடிக்கைகளை நாம எதிர்க்கிறோம். அதுக்குதான் நான் ஈரான் உதாரணம் சொன்னேன். அப்ப ஈரான்ல நம்மள என்ன வாங்கணும்னு சொல்லி இப்ப தடுத்து நிறுத்திருக்காங்களே, அது சரி பாரு, அவரு சரி சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அதே போல இப்ப பாருங்க 5G விவகாரம் வந்திருக்கா இல்லையா, இது என்னங்க கொடுமையா இருக்கு. 5G வாங்கணுமா வாங்க வேணாங்கிறத இந்தியா மட்டும் தான் தீர்மானிக்கணும். இப்ப நான் வாங்கணும் வாங்க வேணாங்கிற விஷயத்துக்குள்ள போகல, எனக்கு அந்த முழு விவரங்கள் தெரியாது. ஆனா நான் என்ன சொல்லுவேன், இந்திய நலனுக்கு, இந்திய பொருளாதார நலனுக்கு 5G சீனாவிடமிருந்து வாங்குவது சரி என்றால் அதை வாங்குகிற உரிமை இந்தியாவுக்கு உண்டு. அதை தான் நாட்டாம பண்றது அமெரிக்கா, நீ வாங்க கூடாது என்னுடைய பொருளை தான் வாங்கணும்னு. அப்ப அமெரிக்காவோட கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதா? ஆமா, ஏன் உங்க எங்க இல்ல பொதுவா சுதந்திர நாடு இல்லீங்களா? சொல்லுங்க, இந்தியா சுதந்திர நாடு கிடையாது. இல்ல மாற்று கருத்து கிடையாது. வளர்ந்த நாடு, வளர்ந்த நாடு ஒரு கருத்தை சொல்லும் போது இந்த விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொல்லும் பொழுது அதை பரிசீலிக்கலாமே, அது ஏன் வந்து செய்யக்கூடாது இந்தியா? ஏங்க அப்ப சைனாவோட ஆதிக்கம் இங்க வரதான் செய்யுது. அப்ப அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் என்ன வித்தியாசம்? நான் என்ன கேக்குறேன், அவங்க எங்க நம்மள வாங்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு அந்த விஷயத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு. நான் வந்து இப்ப இதுக்குள்ள ஒரு முடிவுக்கே போகல. நான் கேக்குற அடிப்படையான கேள்வி, அமெரிக்காவிடமிருந்து இதை வாங்காது என சொன்னால் சீனாவும் தப்பு செய்கிறது, சீனாவிடமிருந்து இதை இந்தியா வாங்காது என்று அமெரிக்கா சொன்னால் அமெரிக்காவும் தப்பு செய்கிறது. ரெண்டையும் ஏற்க கூடாது இந்தியாங்கிறேன். அதுதான் ஒரு சுதந்திர நாடு, சுயேட்சையான பொருளாதாரம். ஆனா நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா அமெரிக்கா சொல்லுது, ஆமா அதையும் யோசிக்கணும்னா அப்படி என்றால் இது கிட்டத்தட்ட காலனிய மனோபாவம். இதே இதே இந்தியா கச்சா இன்னைக்கு அமெரிக்கா சொல்லிட்டு அமைதியா இல்ல, நீங்க தானே குறிப்பிட்டு அதை தான் சொல்றீங்க. அதே வேலையா 5G பண்ண போறீங்களா? அதை தானே நான் சொல்லிட்டு வர்றேன். அதனாலதான் சொல்ல வரேன், இந்திய நலனி நோக்கிலிருந்து தான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் சில நடவடிக்கைகள் நம்ம எதிர்க்க வேண்டுங்கிறோம். இந்தியா தனித்து செயல்படணுமா, இல்ல அமெரிக்கா அமெரிக்கா சொல்லி இது செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கா, இல்ல சீனாவோட வழியில போகணுமா? ஏன்னா பொருளாதாரம் யார் வழியிலும் போக கூடாதுங்க, தனித்து செயல்படணுமா? ஆமா, இந்தியா பேசிக்கலி இந்தியா என்பது இந்தியாவின் நலனில் இருந்துதான் சகல முடிவுகளையும் எடுக்கணுங்கிறோம் நாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது இந்திய அரசு, இந்திய மக்கள் முடிவு செய்யணும். இப்ப நீங்க கூட பாருங்க, ஒரு பாயிண்ட் மீண்டும் மீண்டும் வர்றதுனால நான் சொல்ல வரேன். இப்ப சீனாவோட ஒரு நல்ல விஷயத்தை நண்பர் மணி சொன்னாரு, பல விஷயங்கள் அமெரிக்க நாராயணன் பேசுறாரு அரசியல் விஷயமா. ஆனா இப்ப நமக்கு வருகிற செய்தி வந்து என்னன்னா, ரெண்டு நாட்டு தலைவர்களும் பொருளாதாரம் பற்றி தான் அதிகம் பேச விருப்பதாகத்தான் பத்திரிகைகள் பூரா 4 தினங்களாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு. என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன்னா, அரசியல் பிரச்சனைகள் மற்றும் எல்லை பிரச்சனை உட்பையும் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா அதை தீர்ப்பதற்கான சரியான நகர்வு என்ன தெரியுமா? பொருளாதார உறவை மேம்படுத்துவது, பண்பாட்டு உறவை வலுப்படுத்துவது, இந்த ரெண்டும் பண்ணீங்கன்னா ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு என்பது ஏற்படும். ரெண்டு நட்பு நாடுகள் அதை வச்சுதான் மிச்சது போகணும். இந்த ஒண்ணு முடிச்சிடுறேன். இப்ப அப்படி பார்த்தாலும் வர்த்தக உறவுல இம்பேலன்ஸ் இருக்கே, வந்து சீனாவில இருந்து இறக்குமதி, இது பற்றிய அவர் விவரம் வந்து என்ன சொல்றாருன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து சீனா செய்யும் இறக்குமதி 15% உயர்ந்திருக்கு. அந்த சீனாவினுடைய தூதர், அடுத்து இந்த ஆண்டின் முதல் பாதியில இந்த வித்தியாசம் இருக்குதே நமக்கு எதிரான அந்த வித்தியாசம், அது 13% குறைஞ்சிருக்கு. அடுத்த பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவிடமிருந்து விவசாய பொருட்களை வாங்குவது அதிகரிச்சிருக்கு, இந்திய சினிமா ரொம்ப அதிகமா வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. இதுல இருந்து தான் துவங்கணும், இது போதும் நான் சொல்லல. இப்படியாப்பட்ட ஒரு பாசிட்டிவ் பார்வை வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன். திரு மணிவண்ணன், நீங்க சொல்லுங்க, இப்ப இந்தியாவோட இந்த வெளியுறவு கொள்கை ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குமா, எந்த அளவுக்கு இது உதவி செய்யும் சொல்லுங்க, என்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடும்? நீங்க ஒரு தேசிய நலன் அடிப்படையில் நீங்க வந்து பார்க்கும் பொழுது வந்து முன்னேற்றம் என்று சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் எதுவும் சீனாவை பொறுத்தவரை, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, எல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்றும் அண்டை நாடுகள் உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் எதுவுமே நடக்காது சீனாவை பொறுத்தவரை. நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஏனெனில்
சீனர்களுடைய ராஜதந்திரத்தை நாம் தெளிவாக வெளிக்கொண்டு வர வேண்டும். சீனர்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனைக்கும் உடனே தீர்வு காண முடியாது, நாம் பேசிக்கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டிருந்தால் தீர்வை எப்பொழுதாயினும் கண்டுபிடிக்கலாம் என்பது தான் இது சரித்திரபூர்வமாக சீனர்களின் ராஜதந்திரம். இரண்டாவதாக வந்து இன்றைக்கு நம்முடைய அண்டை நாடுகளுடன் இருக்கின்ற பிரச்சனை என்பது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே வந்து வந்த பிரச்சனைகள் கிடையாது, கடந்த 70 ஆண்டுகளிலும் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக வந்து இலங்கையுடன் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், நேபாளில் நடந்த மாற்றத்திற்கு கூட ஒரு 1987 ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த போது முதன் முதலாக நேபாளத்தில் இருந்து அந்த ரோட் பிளாக் என்ற சாலை மறுத்தல் சாலை மறுப்பு நடந்தது. அதன் பிறகு இதற்கு ஒரு சரித்திரம் இருக்கின்றது. இவ்வாறு நம்முடைய அண்டை நாடுகளுடனான உறவு என்பது ஒரு மேற்நோக்கி நகராத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது எடுத்திருக்கும் ஒரு அண்டை நாடுகளுக்கான தீர்வு என்பதை கூட சீனா குறிப்பாக நேபாளத்துடனும் இலங்கையினுடனும் மற்றும் பாகிஸ்தானுடனும் மேம்பட்ட உறவை கொண்டு போகும் பொழுது நாம் இதை எச்சரிக்கையாகத்தான் இந்த ஒரு நிலைப்பாட்டினை நாம் நாடு சமரசம் என்று சொல்வதோ மிகப்பெரிய முன்னேற்றம் என்று சொல்லும் பொழுது கூட மிக மிக சிறிய நகர்வுகள் சிறிய முன்னேற்றம் தான் இந்த சந்திப்பின் உடலாக எதிர்பார்க்கப்படும். ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏதேனும் நீங்கள் எதிர்பார்த்தால் அது வர்த்தக ரீதியாகத்தான் இருக்கும். ஓகே சார், உங்களுடைய இறுதி கருத்தா திரு அமெரிக்க நாராயணன், உங்களுடைய இறுதி கருத்தா என்ன சொல்ல விரும்புறீங்க, சுருக்கமா சொல்லுங்க, நேரம் இல்லை. ரொம்ப சிம்பிளா, பொருளாதாரத்தில் நம்ம விட சீனா தான் அட்வான்டேஜாக இருக்கு. நமக்கு எது முக்கியம் இந்த பொருளாதாரத்தில் இந்த 5G விட்டு கொடுத்தோன்னா அது மே அதுக்கு விட வாங்கக்கூடிய டிப்ளமசி எனது பிரதமருக்கு வேண்டும். கடந்த காலத்தில் இது இல்லை, வருங்காலத்திலேயாவது பொருளாதார அரசியல் புவியியல் டிப்ளமசி செய்து இந்தியாவிற்கு வலு சேர்க்க வேண்டும். கடந்த காலத்தில் கோட்டை விடுற மாதிரி விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, திரு மணிவண்ணன், உங்களுடைய இறுதி கருத்தா சுருக்கமாக சொல்லி முடிச்சிருங்க. இந்தியா வந்து அவர் இந்தியா பல நிறைய விடயங்களை வந்து பேச தவிர்க்கின்றார்கள் இந்திய அரசாங்கம், அந்த குறிப்பாக திபெத் மற்றும் இந்தியாவின் தேசிய நலன்களை முன்னிறுத்து அது வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்டை நாடுகளுக்கான உறவை மேம்படுத்துவதற்கு சீனாவுடன் நாம் உறுதியாக நம்முடைய நிலைப்பாட்டினை எடுத்துரைக்கும் ஒரு வலிமையை இந்தியா வெளிப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, இல்ல, அதாவது ரெண்டு பக்கத்து நாடுகள் நிச்சயமாக வரலாற்று பிரச்சனைகள் இருக்குது, நிச்சயமாக எல்லை பிரச்சனை, அரசியல் பிரச்சனைகள். நாம் எடுக்கிற நிலைப்பாட்டை எல்லாம் அவங்க அப்படி ஆதரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே போல அவங்க எடுக்கிற நிலைப்பாட்டையில் நாம் ஒன்றும் ஆதரிக்க வேண்டியதில்லை. சர்வதேச உறவுகளை பொறுத்தவரையிலும் ஒரு விரிந்த பார்வை வேணும். இங்க வந்து சகோதரி வந்து மோடியினுடைய வெளிநாட்டு கொள்கைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லாமே வந்து வெற்றி அடைஞ்சு போயிட்டு இருக்காங்க, அது தனியாக பேசுகிறதுக்கா, நான் அதுக்குள்ளே போகலை. இலங்கை பிரச்சனையில் பொறுத்தவரையிலையும் அதுலேயும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. என்னென்ன வாக்குறுதியெல்லாம் தமிழர்களுக்கு கொடுத்தாங்க, கடைசியில் என்ன ஆயிருக்கு என்பது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனாலும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அதான் சொல்ல வரேன், இரண்டு பெரிய நாடுகள் இவற்றுக்கிடையிலான நட்பு என்பது வளர வேண்டும். அதற்கான துவக்கம் என்பது நிச்சயமாக பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு துறையில் தான் இருக்கணும். அது பற்றி அவங்க பேசுவாங்க என்று நம்புவோம், நல்லது நடக்கும் என எதிர்பார். ஓகே, கனிமொழி நீங்க சொல்லுங்க, வெளியுறவு கொள்கையில முன்னேற்றம் ஏற்படுமா, சுருக்கமா சொல்லுங்க. வெளியுறவு கொள்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். இவங்க எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் கடந்த வருடத்தில் நம்முடைய பொருட்களை இந்தியாவின் பொருட்களை அதிகமாக வாங்கியது சீனா தான், 70,000 கோடி வாங்கியிருக்காங்க. ஆகவே இந்த இரு நாட்டு தலைவர்களும் சந்திக்கின்ற இந்த இடத்தில் மிகப்பெரிய ராஜாங்க உறவில் மட்டுமல்லாமல் இரு நாட்டு மக்களிடையேயும் ஒரு நல்ல புரிதல் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் என்பதுதான் எனது கருத்து. ஓகே, உங்களுக்கு இந்த இறுதி கருத்தா என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்க கூடும், சுருக்கமாக சொல்லுங்க. பெரிய அளவில் ஒப்பந்தங்கள் எதுவும் வரப்போறது கிடையாது, அறிவிப்புகளும் வராது. சுருக்கமாக சொல்றேன்னா, இந்த மாநாட்டில் என்ன வரப்போகுதுன்றது முக்கியம் இல்லை, இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு மாத காலத்திற்குள் என்ன நடக்க போகுதுன்றதான் முக்கியம், அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்குண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த விவாத அரங்கில் சீன பிரதமர் ஜி ஜின்பிங், இந்திய சீன அதிபர் ஜி ஜின்பிங், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர்
மாமல்லபுரத்தில் நாளை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம், நல்லுறவு, பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய எல்லை பிரச்சனை, காஷ்மீர் விவகாரம் குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் எது எப்படி இருந்தாலும் நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.